ஆர்எஸ்எஸ்உடைய சங் பரிவார் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார், மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார், இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார், இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறார். பதில் சொல்ல அங்கே திணறுகிறார்கள். இது ஒரு பரிணாம வளர்ச்சி. நான் தொடர்ந்து 4 மாதங்களாக நம்முடைய ஐடி விங் சோசியல் மீடியாவில் கூர்ந்து கவனித்துட்டு வரேன். தலைவர் ராகுல் காந்தி பேசினா யார் யாரெல்லாம் லைக் போடுவாங்க, யார் யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு நாள் உரை, இந்த ஒரே ஒரு நாள் உரையில யார் யாரெல்லாம் போடுகிறார்கள் தெரியுமா? நம்ம யார் எதிர்த்தார்களோ, சித்தாந்த ரீதியாக நம்ம யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைக் போடுகிறார்கள். தலைவர் ராகுல் காந்திக்கு ஃபார்வர்ட் செய்கிறார்கள், அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி. அரசியலிலே பொது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாம், அந்த மாற்றங்கள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் இந்திய தேசத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் சரசாரியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு போகிறோமோ அங்கே இணைப்பு விழா, எங்கு சென்னையில் இருந்தாலும் நீதிபதிகள் நான் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் நான் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் எப்படி காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வது என்று அணுகுகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? நம்முடைய தலைவர் பெருமக்களுக்கு ஒரு சிலருக்கு எல்லோரையும் சொல்ல முடியாது. இந்த புதிய சக்திகள் வந்தால், புதிய வரவுகள் என்றால் என்னுடைய இடம் காலியாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆகையால் அவர்களை அரவணைப்பதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் தெளிவாக சொல்லுகிறேன், எட்மண்ட் பர்க் அவர்கள் சொன்ன வரலாறு தான், நேற்றை இறந்தவனுக்கும் இன்று இறப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் போடுகின்ற ஒப்பந்தம் தான் வரலாறு. இந்த வரலாற்றில் நாம் இருக்க போகிறோமா, புறந்தள்ளி போகிறோமா என்ற கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கிறேன். எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். பகவான் புத்தர் அவர்கள் சொன்னது போல, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு மனிதன் இறக்கும் பொழுதும் அவனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? அந்த உண்மையை நாம் உணர வேண்டும். பிறக்கிறோம், வயதாக போகிறது, வயதானால் நோய் வரப்போகிறது, நோய் வந்தால் மரணம் வரப்போகிறது. இதுதான் புத்தர் சொன்னது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் 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 என்று நமக்காக வாழப்போறோமா, இல்லை நாம் நாம் என்று எல்லோரையும் மரவணைத்து மக்களுக்காக வாழப்போகிறோமா? இந்த கேள்வியை தான் தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார். எல்லோத்தையும் துறக்க தயாராக இருக்கிறார், எது வேண்டுமானால் இந்த மக்களுக்காக தியாகம் செய்ய இருக்கிறார். அப்படி என்றால் இந்த சங் பரிவார் அமைப்புகளை மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு துணிச்சலாக நின்று இவர்களை வேரறுக்க வேண்டும் என்று சூளுரைக்கிறார. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? மக்களுக்கான தலைவர், இந்த தேசத்திற்கான தலைவர் மகாத்மா காந்தியடிகள் பேசினார். அதே குரலில் மறு உருவமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொல்லுகிறேன், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். கட்சியை பலப்படுத்தினால், கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தான் உங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு மரியாதை, நம்முடைய இயக்கத்திற்கு மரியாதை. கட்டமைப்பை பலப்படுத்தாமல் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு இதையே காலை முதல் இரவாக பேசிக் கொண்டிருந்தால் கட்டமைப்பு பல பெறாது. இதில் தெளிவாக இருங்கள். திருச்சியில் நாம் மேயர் பதவியில் இருந்தோம், நமக்கென்று ஒரு மேயர் இருந்தது. இன்றைக்கு ஏன் மேயர் இல்லை? நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு மேயராக திருச்சியில் நாம் பெற்றோம். இன்று மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இருக்கிறோம். இதற்காக இன்று மேயர் பதவியை நாம் பெற முடியவில்லை. எங்கே பிழை இருக்கிறது? எங்கே தவறு ஏற்பட்டு இருக்கிறது? நமக்குள்ளான தவறா, சித்தாந்தத்தின் அடிப்படையிலான தவறா, இல்ல தலைமையின் தவறா? இந்த தவறை நான் யார் செய்திருந்தாலும் தவறு தவறுதான், அதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், வரும் காலம் நல்ல வகையாக இருக்கட்டும். ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டார். திருப்பெரும்புதூரில் அவருடைய தந்தை நினைவகத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் நடந்தார். அவர் எங்கெங்கெல்லாம் நடந்தாரோ அந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணமும் வெற்றி பயணமாக மணிப்பூரில் இரண்டு தொகுதியும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது.
இப்பொழுது 12 இடைத்தேர்தல் நடந்தது. கடந்த வாரம் தேர்தல் முடிவுகள் வந்தன. 12 இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி 10 இடங்களை பிடித்திருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோவில் எதற்காக அவசர அவசரமாக மூடி கட்டினாரோ? இந்து மக்களை அவருடைய வாக்குகளை பெற வேண்டும், ராமர் கோவிலை கட்டிய புனிதர் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்று அவசர அவசரமாக கட்டினார். பூரி சங்கராச்சாரியர் யார், நான் வரமாட்டேன், இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று சொன்னார். அதானியும் அம்பானியும் முன்வரிசையில் இருந்தார்கள். அந்த ஊர் மக்களை அழைக்கவில்லை, புறந்தள்ளப்பட்டார்கள் எல்லோரையும். ஆனால் ராமர் கடைசியில் யார் பக்கம் நின்றார்? மோடி பக்கம் நிற்கவில்லை, தலைவர் ராகுல் காந்தி பக்கம் நின்றார். இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக நின்ற ஒரு தலித் வாலிபர் அயோத்தியில் நிற்க வைக்கப்படுகிறார். தொகுதி வந்து அது ரிசர்வ் தொகுதி இல்லை. ஆனால் ரிசர்வ் தொகுதியில் இல்லாத ஒரு தலித்தை அயோத்தியில் ராமர் பார்த்துக் கொள்வார் என்று நிற்க வைத்தார்கள். இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார். ராமர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர்களோடு இல்லை. இப்பொழுது உத்தரகாண்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தொகுதி இருக்கிறது. அங்குதான் அங்கு இருக்கின்ற கடவுளை இறைவனை எல்லோரும் வழிபட போகிறார்கள். அந்த தொகுதியிலும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. அப்ப எந்த கடவுளும் அவர்கள் பக்கம் இல்லை. கடவுளுக்கு தெரியும், ஏமாற்றுக்காரர்கள் பக்கம் இறைவன் ஒருபோதும் இருக்க மாட்டார். இந்த மக்களுக்காக இருக்கும் தலைவர்கள் பக்கம் தான் இருப்பார் என்று இந்த முடிவுகள் காட்டுகின்றன. அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும், இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்த தேசம் வலிமை பெறும். பெருந்தலைவர் காமராஜருடைய கனவை நனவாக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் போட்ட திட்டங்கள் இன்னும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறன. ஆவடிக்கு போனால் டேங்க் ஃபேக்டரி, திருச்சிக்கு வந்தால் பெல் தொழிற்சாலை, கடலூருக்கு போனால் நெய்வேலி, தென் மாவட்டங்களிலே போனால் அங்கே நீர்த்தேக்கங்கள். இப்படி மகத்தான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சியை தான் பொற்கால ஆட்சி என்று சொல்லுகிறோம். ஆகவே தான் ஒரு ஒரு தலைவர் பெருமக்களும் தோழர்களும் நாம் உள்வாங்கிய வேண்டியது, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். காலையில் ஒரு 500 பேர்கிட்ட என்கிட்ட வந்து ஹோட்டலில் சந்திச்சாங்க, எல்லாம் நம்முடைய காங்கிரஸ் தோழர்கள். ஒருபோதும் காங்கிரஸை விட்டு போக மாட்டோம், கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக எதிர் முதலாமாக இருப்பதை தவிர்த்து விடுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதற்கு ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்து எல்லோரும் ஒற்றுமையாக கட்சியில் உழைக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தொண்டர்களை யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் புறந்தள்ள முடியாது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் சொன்னார், அவர் இளைஞரும் இல்லை முதியவரும் இல்லை என்று. நாளைக்கே நீங்கள் தொண்டனாக மாறுங்கள் என்றால் நான் தொண்டனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். தலைவர் பதவி என்பது ஒரு பொறுப்பு. அந்த தலைவர் பதவி எவ்வளவு காலம் இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வருடம் இருக்கலாம், 10 வருடமும் இருக்கலாம். ஆனால் இந்த மக்களோடு மக்களாக தொண்டராக நாம் இருக்கிறோமே, தோழர்களாக இருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய பதவி. அந்த பதவிக்கு நிகரான பதவி இந்த தலைவர் பதவி என்பது கிடையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள், இந்த பொறுப்பை திறம்பட செய்ய வேண்டும் என்று. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறார், மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார், அதை நான் பார்க்கிறேன். அவர் ஓடும் பொழுது நான் படுத்துக் கொண்டிருந்தால், நான் உறங்கிக் கொண்டிருந்தால், நான் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டிருந்தால், என்னை விட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்பவர் யாரும் இருக்க முடியாது. ஆகவே தான் அவர் உழைக்கிறார், நாமும் உழைக்க வேண்டும். 24 மணி நேரமும் எப்படியெல்லாம் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இரவும் பகலும் சுற்றுப்பயணத்திலே இருக்கிறோம். இதற்காக தலைவர் ராகுல் காந்தி நடக்கிறார், ஓடுகிறார், நான் ஓடுகிறேன். அதே போன்று நீங்களும் நடக்க வேண்டும், நீங்களும் ஓட வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்தால் மக்கள் நம்மோடு வருவார்கள். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு நடைபயணத்தை வட சென்னையிலே வைத்திருந்தார்கள். எதற்காக அந்த நடைபயணம்? தலைவர் ராகுல் காந்தி மட்டும் நடக்கிறாரு, ஏன் நாம் எல்லாம் நடக்கக்கூடாது? மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 12 கிலோமீட்டர்
ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. எல்லா மாவட்ட தலைவரும் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் பெருமக்கள் அனைவரும் தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்திக்கும் போராட்டமாக, மக்கள் திரளும் போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை காங்கிரஸ் பேர் இயக்கம் எடுக்கிறது என்ற செய்திகள் வர வேண்டும். ஆகவே நம்முடைய அக்டோபர் 2 நம்முடைய மகாத்மா காந்தியடியுடைய பிறந்த நாளில அகில இந்திய தலைவர்களும் நடக்க இருக்கிறார்கள். இதையெல்லாம் முடித்த பிறகு கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கும் நாகப்பட்டினத்திலிருந்து நீலகிரிக்கும் நடக்க இருக்கிறோம். அந்த நடைபயணத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாழ்த்தி நம்முடன் நடக்க இருக்கிறார். ஆகவே அருமை பெரியவர்களே, தலைவர் பெருமக்களை, அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மக்கள் எல்லாம் அணிந்திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் உடனே அரவணைக்க வேண்டும், அணி சேர்க்க வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். திருச்சி என்பது காங்கிரசின் இதயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருகிறேன். யாராவது என்னை சந்திக்க வேண்டும் என்றால் இங்கு அறையிலே உட்கார்ந்திருப்பேன். பிரச்சனைகள் இருந்தால் சொல்லலாம், தனியாக பேச வேண்டும் என்றால் பேசலாம். தயவு கூர்ந்து ஒருவர் மீது ஒருவர், நம்முடைய சகோதரர், நம்முடைய தலைவர் பெருமக்கள், நேற்றோடு நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இன்று முதல் தலைவர் ராகுல் காந்தியுடைய மனசாட்சியாக நாம் எல்லாம் எல்லாவற்றையும் மறந்து ஒன்றாக அணி திரள்வோம், கட்சியை பலப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.